हेलो फ्रेंड्स எல்லார எப்படி வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பச்சை மொச்சக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படினு பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு 1/2 கிலோ பச்சை மொச்சக்காய் வாங்கி வச்சிருக்கேன் இதை இப்போ நம்ம தோல் உரிச்சி இதில இருக்கிற பருப்பை எடுத்துறலாம் இந்த மொச்சக்காய் வந்து அம்மா கிராமத்துல சீசன் இருக்கறப்பெல்லாம் அடிக்கடி வாங்கி வச்சிருவாங்க அதுவும் அம்மில அரைச்சி வப்பாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இதே மொச்சக்காவை அப்படியே தோளோட உப்பு போட்டு அவிச்சி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ தோலை உரிச்சி பருப்பு எடுத்தாச்சு இப்போ பாருங்க பருப்புலாம் எவ்வளவு ஃப்ரெஷா இருக்குன்னு நம்ம இந்த மாதிரி உரிச்சி வச்ச தோல் எல்லாத்தையுமே நம்ம ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாங்க அது நல்லா சாப்பிடும் இப்போ இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதல 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது கூட 1 ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன் சீரகம் 3 ஸ்பூன் வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் சாப்பாடு அரிசி நான் சேர்த்திருக்கேன் நீங்க இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி சேர்த்து நம்ம மசாலா அரைக்கறப்ப மசாலா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இது கூட காரத்துக்கு நான் வரமிளகாய் 8 வரமிளகாய் சேர்க்கறேங்க நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க 1/2 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்ல மசாலா வாசனை வர வரைக்கும் நல்ல வறுத்துக்கலாம் இந்த பச்சை மொச்சக்காய் குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி வச்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மசாலாவை வறுக்குறப்பயே வாசனை அவ்வளோ நல்லா வருது இப்போ மசாலாவை நல்லா வறுத்ததும் நம்ம அதை ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க இந்த மசாலா வறுக்கறப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சி வறுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் நான் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் நான் வந்து இந்த குழம்பு குக்கர்ல தாங்க பண்ண போறேன் நீங்க பாத்திரத்துல வச்சீங்கனா முதல்லயே மொச்சக்காய் பருப்பை வேக வச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிட்டு அதுல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாங்க நான் வந்து கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன் கறிவேப்பிலை இருந்தா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க அடுத்து இது கூட நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியவும் இதல சேர்த்து வதக்கிக்கலாங்க நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கேன் ஏன்னா இந்த குழம்புக்கு நான் புளி எதுவும் சேர்க்க போறது இல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம உரிச்சி வச்ச மொச்சக்காய் பருப்பை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்பு பண்றப்ப நீங்க நல்லெண்ணெயவே சேர்த்து பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இத ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்ச மசாலாவை இதல சேர்த்துக்கலாம் இந்த மசாலா அரைக்கறப்ப கொஞ்சம் நைஸாவே அரைச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்படியே இதல லைட்டா தண்ணி ஊத்தி வேக வச்சி எடுத்தோம்னா அதுதாங்க மொச்ச மசாலா மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு நீங்க ஊத்திக்கலாம்
தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி 4 விசில் வேக வச்சி எடுத்துக்கலாங்க. இந்த குழம்பு சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லங்க இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான் பாருங்க நான் 4 விசில் வேக வச்சி எடுத்துட்டேன். சூப்பரான சுவையான பச்சை மொச்சக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.